ஒரு பாடலான சேர்ந்து பாடுவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிருக்கின்ற பாடலான சேர்ந்து பாடுவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மறுபடியும் ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் முன்கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது, உதவும் முன்கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் முன்கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது, உதவும் முன்கரங்கள் நான் கண்டே. எல்லாரும் சேர்ந்து எல்லா எம்மை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே, எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆண்டவரே நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, சொல்ல வார்த்தையில்லை. உற்சாகப்படுவோம். மரண பள்ளத்தாக்கில் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை நிற்கும் முன்கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேலை மலிந்திடாது, என்னை தாங்கும் முன்கரங்கள் நான் கண்டே. சேர்ந்து மரண பள்ள ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதி
தினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எமினேசரா எங்களை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எமினேசரா எம்மை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எமினேசரா எம்மை நடத்தி வந்தீரே. சொல்ல வார்த்தை எங்களை நடத்தி வந்தீரே. நீ சொல்ல வார்த்தை இல்லை. அப்படியே எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிப்போம். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளையில் மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளையில் மடிந்திராது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? எத்தனை பேர் உண்மையா நம்புறீங்க? தாவீது சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்னா மரணத்தை காட்டிலும் மரணத்தை ஜெயித்த கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார். மரணத்தையே விழுங்கினவர் நம்முடைய கர்த்தர். மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மரணத்தை தூக்கி சாப்பிட்டு போனவர் தான் நம்முடைய இயேசு. அந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறதுனால தான் கடந்த 5 மாதங்களும் பூமியில வாழ்ந்து இன்னைக்கு ஜீவனோட உட்கார்ந்து இருக்கிறோம். தாங்கினார், தப்புவித்தார், ஏந்தினார், சுமந்தார், இன்றைக்கு சுகமா உட்கார வச்சிருக்கிறார். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டே. மாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டே. பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மிக்கும் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டே. எந்த மாறாவின் வாழ்வை மதுர அன்பின் நல்ல கர்த்தரே. என்ன மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்றதுக்கு என்ன வார்த்தை என்ன இருக்குன்னே தெரியல. அதனாலதான் தாவீது சொல்லிட்டான், என் ஆத்மாவே நீ என்ன நன்றி சொன்னாலும் ஒண்ணுமே முடியாது. ஒன்னு செய், கர்த்தரை தோத்திரம் பண்ணு. அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்ன உபகாரம் பண்ணாரு? உன் அக்கிரமங்களை மன்னித்தார். இன்னைக்கு ஆடி அலக்கழித்த அந்த நோய்கள் இருந்து உன்னை விடுதலை ஆக்கினார். உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். உன் ஜீவனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி திரும்ப உனக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரின்னு சொல்லி
தாவீது தேவனுடைய அன்பை என்னை பார்த்து வர்ணிக்கிற அற்புதமான சங்கீதம் தான் சங்கீதம் 103. இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் நடத்தி செல்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். மடிந்து போவதில்லை நான், மடிந்து போவதில்லை. எதை நினைத்தும் நாம் கலங்கிடவே மாட்டோம். யெகோவா தேவன் நம்மை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் நம்மை நடத்தி செல்வார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு, பூரண சுகம் தருவார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு, பூரண சுகம் தருவார், பூரண சுகம் தருவார். எதை நினைத்தும் நாம் கலங்கிடவே மாட்டோம். யெகோவா தேவன் நம்மை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் நம்மை நடத்தி செல்வார். கடைசியாக புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார். புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார். மடிந்து போவதில்லை நாங்கள், மடிந்து போவதில்லை. எதை நினைத்தும் நாம் கலங்கிடவே மாட்டோம். யெகோவா தேவன் நம்மை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் நம்மை நடத்தி செல்வார். நாமத்தை அப்படி உயர்த்துவோம். எதை நினைத்தும் நாம் கலங்கிடவே, கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி மாட்டவரே. யெகோவா தேவன் நம்மை நடத்தி செல்வார். 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 இனிமேலும் கூட இருந்து எங்களை நடத்துகிற இமானுவேலரே, உங்க ஒருவருக்கே எல்லா மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காருவோம்.
ஆமென். சரி, இப்பொழுது கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ற கவனங்களை செலுத்துவோம். கொண்டு பேச நேரம் இல்லை. வாசிப்போம் யோசுவா 1:8. யோசுவா 1:8 வாசிங்க. எந்த நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ ஒன்றியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். கண்களை மூடி ஜோமனுவோம். அன்புள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த மாலை வேளையிலே மறுபடியுமாக நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே இம்மட்டும் உதவி செய்தவர், இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுங்க, இடைபடுங்க, இது உம்முடைய இடம், நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இதை தொடர்ந்து ஒரு 4 வாரங்களாக யூடியூப்ல அதை எப்படி சொன்னோம்னா, எந்த கால சூழ்நிலையில கர்த்தர் யோசுவாவுக்கு இந்த வார்த்தையை சொன்னார் என்பதை ஒரு 4 வாரங்களாக தொடர்ந்து பேசினது உங்களுக்கு கேட்ட எல்லாத்துக்கும் தெரியும். எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. கேட்காதவங்க மறுபடியும் அதை போட்டு பாருங்க. இஸ்ரேல் ஜனங்களை 430 ஆண்டுகள் மோசே அடிமைத்தனத்தில் இருக்கும்போது மோசே அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். அழைத்து கொண்டு வந்து அதற்கு பிறகு மோசே வயதான பிறகு மரித்து விடுகிறார். மரித்த பிறகு கர்த்தர் இந்த பெரிய பொறுப்பை யோசுவா அவனிடத்தில் கொடுக்கிறார். யோசுவாட்ட கொடுக்கும்போது யோசுவா ஒரு கலக்கத்தோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு, அடுத்து என்ன செய்ய போகிறோம், எப்படி இவர்கள் நடத்தி கொண்டு போய் சேர்த்துடலாமா என்று யோசுவா ஸ்தம்பிச்சு போய் நிற்கிற நேரத்தில் தான் கர்த்தர் வந்து அருமையாக பேசுகிறாரு, யோசுவாவே பயப்படாத, கலங்காத, திகையாத, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணி கர்த்தர் அழைத்து வருகிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மோசே செய்ய முடியாத ஒரு பெரிய வேலையை யோசுவா செய்து முடித்தார். அந்த யோசுவா எப்படிப்பட்டவர்லாம் சொன்னேன், கலங்கி இதே இன்றைக்கு 31 ராஜாக்களை முறியடித்த இதே யோசுவா தான் ஒரு நாளில் துக்கத்தோடு, கலக்கத்தோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு, எப்படி சேர்த்துடலாமா சேர்ந்துடலாமான்ற ஒரு அச்சத்தோடு இருந்த அதே யோசுவாவைத்தான் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமா தன்னை வெளிப்படுத்தி அந்த பயந்த யோசுவாவை கொண்டு 31 ராஜாக்களை முறியடிக்கக்கூடிய பெரிய வல்லமையை கர்த்தர் யோசுவாவை கொடுத்து யோசுவா மூலமா மோசே செய்ய முடியாத ஒரு பெரிய வேலையை கர்த்தர் செய்து முடித்தார். ஆமென். அதே போல நாமும் இன்றைக்கு எதை குறித்தாலும் அல்லது எந்த காரியத்தை குறித்தாயிலும் சம்பவத்தை குறித்தாயிலும் கலங்கி நிற்போமானால் அந்த காரியத்தின் மத்தியில நம்ம கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. யோசுவாவோடு இருந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். எனக்கு 2-3 வாரத்துக்கு முன்னாடி சொன்ன சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதே தாவீதை உங்களுக்கு காண்பித்தேன். தாவீதும் கூட இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையின் மேல தியானமா இருக்கிற மனுஷன். இப்போ அந்த மனுஷனுக்கு கூட சில பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை நேரத்துல எப்படி ஜெயிக்க போகிறோம் என்று தாவீது பல இடங்கள்ல ஸ்தம்பிச்சு பண்ணிக்கிறாரு. யோசுவாவை போல தாவீதும் ஒரு வாலிபன் தான். கர்த்த தாவீதை அழைக்கும் போது ஒரு வயசானவனா அல்ல, வாலிப வயதுல சிறு பயனிலே கத்திர அவனை தெரிந்து கொண்டு அபிஷேகித்து பெரிய பொறுப்பை கத்திர கொடுக்கிறாரு. அந்த பொறுப்பை பெறதுக்குள்ளேயே ஏகப்பட்ட பெரிய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையின் மத்தியில எல்லாம் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தார். அதுக்கு பிறகு கர்த்தர் அந்த பிரச்சனை எல்லாம் தகர்த்து போட்டு ராஜ பதவியை கொடுத்துட்டாரு. இப்ப ராஜ பதவியில உட்கார்ந்தவொடனே ஏராளமான பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை வருகிற நேரத்தெல்லாம் இவர் சொல்ற ஒரு வார்த்தை, ஆண்டவரே உம்முடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பார்க்கிறேன். எதை பேர் ஆமேன்றீங்க? உம்முடைய அதிசயங்களை, நீ நடத்தி வந்தவைகளை, பூர்வ காலங்களை எண்ணி பார்க்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த பூர்வ காலம் என்று சொன்னால் கடந்த காலம், கர்த்தர் இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் என்னை வெற்றி சிறக்க பண்ணினார், எப்படியெல்லாம் இது மாதிரி பிரச்சனை வரும்போது நடத்தி கொண்டு வந்தார், இதே போல பல பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனையின் மத்தியில எல்லாம் கர்த்தர் என்னை எப்படி நடத்தி கொண்டு வந்தார், பூர்வ காலங்கள்ல எங்கள் முற்பிதாக்களை, அதான் பூர்வ காலம்னு அர்த்தம், இவருக்கு செய்த அதிசயங்களை எண்ணி பார்க்கிறாரு. அதுக்கு மேல பூர்வ காலங்களில் நம்முடைய முற்பிதாக்களுக்கு, ஏனென்றால் தாவீது மோசேக்கு பின்னாடி வாழ்ந்தவர். அப்போ அந்த மோசே, ஆபிரகாம், அதுக்கு முன்னாடி ஈசாக்கு, இவர்களெல்லாம் நடத்தி வந்த அந்த விதத்தை எண்ணி பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்றாரு. ஏன் கேட்டா, இப்படி அவர்களை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் அழைத்து வந்தவர், என்னை அழைத்து வந்தவர், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலையும் என்னை நிச்சயமாகவே இவைகளுக்கு தப்புவித்து எனக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார் என்பதை தாவீது அறிந்து பூர்வ நாட்களை எண்ணி பார்க்கிறார். சரி, ஏன் இப்படி பூர்வ நாட்களை எண்ணி பார்க்கணும் அப்படின்னா,
நம்ம பூர்வ நாட்களையோ அல்லது தேவனுடைய வார்த்தையோ நினைக்காமல் போய்விட்டால் இருக்கிற பிரச்சனையினால் பிசாசு நம்முடைய எண்ணங்களை ஆட்கொள்வான். பாருங்க, இருக்கிற சூழ்நிலை, இருக்கிற வியாதி, இருக்கிற பலவீன கஷ்டங்கள், அதை காண்பித்து அவன் அந்த மனதை நிரப்ப கூடாது என்பதற்காகத்தான் தாவீது சொல்றாரு, நான் பூர்வ நாட்களை எண்ணி பார்த்து அந்த அதிசயங்களால் என் மனதை நிரப்பிக்கிற ஆண்டவரே. இதை பற்றி நாம சொல்றீங்க, அதே போலதான் நமக்கும் இம்மட்டும் உதவி செய்தவர். அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிரச்சனையில பார்க்கும்போது இப்படி யோசித்து பார்க்கணும். தாவீது சொல்றாரு, ஒரு முறை கரடி வந்துச்சு, ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, அடிச்சு நொறுக்கும் போது கர்த்தர் என் கூட இருந்தார்ல. இன்னைக்கு அந்த சிங்கத்தை போலதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை, அந்த கரடியை போலதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை. நிச்சயமா சிங்கத்தையும் கரடியுமே அடிச்சு போட்டேன் நானு, இந்த கோலியாத்தையும் தூக்கி மிதிப்பேன், அவன் தலையை வெட்டுவேன்னு சொல்லி தைரியமா சொல்லி போய் களத்துக்குள்ள இறங்குறாரு. இவருக்குள்ள இருந்த தைரியம்தான் கர்த்தரை வேலை செய்ய வச்சுச்சு. எத பேர் ஆமேன் சொல்றீங்க? ஒருவேளை இவர் பயந்து நடுநடுங்கி கோலியாத்தை கண்டு சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தாருனா, அதே போல இஸ்ரேல் ஜனங்களுடைய நடவடிக்கையை பார்த்து இனிமே வரப்போற காரியங்களை பார்த்து யோசுவாவும் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருந்தாரானால் கர்த்தர் எதுவும் வேலை செஞ்சிருக்க முடியாது. அதனாலதான் கர்த்தர் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க சொல்றாரு. இரண்டாவது, பலன் கொண்டு திடமனதாய் இருக்க சொல்லி அப்படிலாம் தேற்றி இவர்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருந்தபடினால் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெயம் கொடுத்தார். ஏனென்றால் அவர் பேரு ஜெயம் கொடுக்கிற தேவன். எத்தனை பேர் நமக்கும் அதே தேவன் இன்னைக்கு உண்மையா இருப்பாருன்றீங்க? அவர்களை காத்து வழிநடத்தி வந்தவர், அவருடைய வாழ்க்கையில எல்லாம் வெற்றி சிறக்க பண்ணின அதே தேவன் நிச்சயமா நம்மையும் வெற்றி சிறக்க பண்ண உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இருக்கிற சூழ்நிலையை கண்டு நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன வேணா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், நமக்கு எதிர என்ன உங்களை அச்சப்படுத்துதுன்னு நினைக்குதோ அந்த காரியத்தின் மத்தியில அதை சிந்திக்கிறதுக்கு பதிலா ஒண்ணு கர்த்தருடைய வேதத்தை தியானிங்க, அல்லது கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி வந்த விதத்தை தியானிச்சு பாருங்க. நம்ம இப்படி யோசித்து பார்க்கலாம். ஒரு காலத்தில் பாவத்துக்கு நேராக போய் கொண்டிருந்தேன், எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை ஆகுவதற்கு வழியே இல்லை. ஆனால் இயேசு தான் சிந்தின ரத்தத்தினாலே, அவர் என்னுடைய பாவங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டபடினாலே இன்றைக்கு பிசாசு கையிலிருந்தே என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குவது எத்தனை நிச்சயம்! நிச்சயமா என்னை விடுதலை ஆக்குவார் என்று நீங்க தைரியமாய் பேசும்போது நான் சொல்றேன், பரலோகமே உங்களுக்காக அசைகிறதா இருக்கிறது, பரலோகமே உங்களுக்காக வேலை செய்கிறதா இருக்கிறது, தேவ தூதர்கள் கூட்டம் வேலை செய்கிறதா இருக்கிறது. நாம் செய்ய முடியாத காரியத்தை தேவன் செய்து முடிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். மனசினால் கூடாதவைகள் எதை பேர் தேவனால் கூடும்ன்றீங்க? ஆகவே தேவன் அப்படிதான் சொல்லி யோசுவாவை தேற்றினார். இதை நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன், இதனை விளக்கமாக பார்க்கணும்னா இதுக்கு முன்னாடி பேசின 3-4 யூடியூப்ல பாருங்க. இந்த வியாழக்கிழமை பிரசங்கத்தில் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக ஒவ்வொரு ராஜாவும் எடுத்து காட்டியிருப்பேன், ஒவ்வொரு ராஜாக்களும் எப்படி ஜெயித்து வந்தாங்க அப்படின்ற எடுத்து காட்டியிருப்பேன். அதை தொடர்ந்து கேளுங்க, நிச்சயமா பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். சரி, அதுக்கு பிறகு சொல்றாரு, நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொன்னவர் மாத்திரமல்ல, அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை சொல்றாரு, இரவும் பகலும் இதில் தியானமாக இருக்க சொல்றாரு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கும்படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படி இதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்த மனதுல வேற ஒரு காரியத்துக்கு இடம் கொடுத்துடாதேன்றாரு. எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு? ஏன் இரவும் பகல் இதை தியானம் இருக்க சொல்றாரு? ஏன் அதிசயங்களை நினைச்சு பார்க்க சொல்றாரு? ஏன் அற்புதங்களை நினைச்சு பார்க்க சொல்றாரு? ஏன் பூர்வ காலங்களை நினைச்சு பார்க்க சொல்றாரு? நினைவு என்பது மனது சம்பந்தப்பட்டது. ஏன் இவைகளே தியானிக்க சொல்றாருன்னா, பிசாசானவன் வேற ஒரு காரியத்தை உங்க மனதில் வச்சு நம்முடைய வாழ்க்கையை பின்தள்ளுவதற்கு, வாழ்க்கையை கெடுப்பதற்கு அவன் அலைந்து திரிகிறான். ஆகவே அவனுக்கு இடம் கொடுக்காம அவன் மனதளவுல கூட உங்களை ஆட்கொள்ள கூடாது என்பதற்காக கர்த்தர் மனதிலே தம்முடைய வார்த்தையை நிறுத்த சொல்லுகிறார். இரவும் பகலும் அதில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும், புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய், நல்ல வெற்றி பெறுவா என்று கத்தர் சொல்லுகிறார். சரி, இப்ப இன்னொரு காரியத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம். இதை தியானிக்கும் போது நல்ல வெற்றி கிடைக்கிறது, ஜெயம் கிடைக்கிறது. தேவன் ஆயத்தமான நன்மைகளை இந்த வார்த்தையிலிருந்து கண்டுபிடிச்சு அதையும் பெற்றுக்கொள்ளலாம். அதோட முடிச்சுறது இல்லை, எனக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த வார்த்தை ஏன் கத்தை தியானிக்க சொல்றாருன்னா, உலக மனிதர்கள் செய்ய முடியாத ஒரு பெரிய காரியத்தை தேவனும் தேவனுடைய வார்த்தையும் செய்ய வல்லமையுள்ளவர்களா இருக்கிறாங்க. எதை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா கவனிக்கிறீங்களா? உலக மனிதர்கள், உலக அதிகாரிகள், அதிபதிகள், அரசாங்கங்கள்,
நாம் ஃபேமிலி டாக்டர்னு வச்சிருக்கிற டாக்டர்ஸுகள் செய்ய முடியாத ஒரு பெரிய காரியத்தை தேவனும் தேவனுடைய வார்த்தையும் செய்ய வல்லமையா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நிச்சயமா உண்மைங்க. ஒரு சம்பவத்தை காண்பிக்கிறேன். டாக்டரால செய்ய முடியாத ஒரு காரியங்களை கர்த்தராலையும் கர்த்தருடைய வார்த்தையாலையும் செய்ய முடியும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? ஒரு சம்பவத்தை அப்படியே ஞாபகத்துக்கு சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு போறேன். 12 வருஷம் பெருமாளை ஸ்திரிக்கிறாங்க. 12 வருஷம் அங்க போட்டிருக்குது. அநேக வைத்தியர்களால் வருத்தப்பட்டு எல்லா வைத்தியர்களும் வந்திருக்கிறாங்க அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு. எல்லா வைத்தியர்கள் மாத்திரமல்ல, இவற்ற இருந்த எல்லா பணத்தையும் கூட செலவழிச்சுதான் 12 வருஷம் வைத்தியம் பாக்குறாங்க. முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, 12 வருஷமா இவ வச்சிருந்த பணம் அவளுக்கு உதவி செய்யல, இவ பிரச்சனையை தீர்க்க முடியல. இவங்க நம்பி போன டாக்டர்ஸ், பைபிள தெளிவா போட்டிருக்குது, மார்க் 5 அதிகாரத்துல அநேக வைத்தியர்களால் வாசிச்சிட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? அநேக வைத்தியர்களால். எத்தனை வசனம்? எத்தனை? மார்க் 5:26. மார்க் 5:26. அநேக வைத்தியர்கள். எத்தனை வைத்தியர்களுங்க? அநேக வைத்தியர்களால். யோசித்து பார்க்கிறேன், எருசலேம்ல அந்த அம்மா இருக்கிற கிராமத்துல அந்த அம்மா பார்க்காத டாக்டரே இல்லைன்னு நினைக்கிறேன். அத்தனை டாக்டரையும் பார்த்து அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமாகாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, அடுத்து மாத்துங்க, இயேசுவை குறித்து கேள்வி. யாரை குறித்துங்க? இயேசுவை குறித்து. அந்த இயேசு யாருங்க? வார்த்தை. ஆமென். 1 யோவான்ல வாசிக்கிறோம், நாங்கள் தொட்டதும் கண்ணால பார்த்ததும் நாங்க நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதுமான ஜீவ வார்த்தையை குறித்தே பேசுகிறோம் என்று சொல்லி யோவான் 1 யோவான்ல வாசிக்கிறோம். யோவான் அப்போஸ்தலன் 1 யோவான் புஸ்தகத்துல இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்போ இந்த இயேசுக்கு பேரு ஜீவ வார்த்தை. எல்லாம் சொல்லுவோம் ஜீவ வார்த்தை. இந்த ஜீவ வார்த்தையை குறித்து கேள்விப்பட்டு இந்த ஜீவ வார்த்தையை போய் தொட்டால், எத்தனை பேர் ஆமேன்றீங்க, தொட்டால் சுகமாவேன்னு சொல்லி போய் தொடுறாங்க. நொடிப்பொழுதுல ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை, இப்படி சொல்லலாம், ஜீவ வார்த்தையை தொட்டால் உடனே, எதமேராமன் சொல்றீங்க, 12 வருஷம் தீர்க்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனைய ஜீவ வார்த்தை 12 நிமிஷத்துல இல்ல, 12 நொடிப்பொழுதுல தீர்த்துருச்சுங்க. கரங்களை தட்டி வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதான் சொல்றாரு, இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. எதமேராமன் சொல்றீங்க, டாக்டர்ஸுகளால் வைத்தியர்களால் தீர்க்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனைய எத்தனை பேர் ஜீவ வார்த்தை தீர்த்துச்சுன்றீங்க? அதே வார்த்தையை தான் கர்த்தருக்கு இலவசமானமா கொடுத்திருக்காரு. கலங்களை உயர்த்தி வார்த்தைக்காக திரிசோத்திரம் பண்ணுவோம். அதே வார்த்தை, எந்த வார்த்தையை போய் அந்த அம்மா தொட்டாங்களோ அதே வார்த்தையை தான் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறாரு. நிச்சயமா இந்த வார்த்தையை தொடர்றது மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை குறித்து அதிகமா பேசணும். அந்த வார்த்தையை போய் தொட்டால் சுகமாவேன், தொட்டால் சுகமாவேன் போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தொட்டு சுகமாயிட்டாங்க. இப்ப என்னுடைய பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனுஷரால் டாக்டர்ஸ்களால் தீர்க்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையை இந்த ஜீவ வார்த்தை சனப்பொழுதுல தீர்த்து கொடுத்துச்சு. எதமேராமன் சொல்றீங்க, தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வருவதுதான் தேவனுடைய வார்த்தை. அதனால தாங்க சபையில வார்த்தையை குறித்து அதிகமா பிரசங்கிக்கிறோம். வார்த்தை வார்த்தை வார்த்தை. ஏன் நான் சொல்றேன், எது வேணா இருக்கட்டும், எந்த காரியம் வேணா இருக்கட்டும், எப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், உங்களுக்கு எதிராக என்ன வேணா இருக்கட்டும், இல்லைங்க இந்த பிரச்சனை எனக்கு தீரதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, நான் பெரிய பெரிய ஆளை டாக்டர்ல பெரிய பெரிய ஆளை மனுஷனை பார்த்துட்டேங்க அப்படின்னு நீங்க சொல்லி சோர்ந்து போய் அந்த பிரச்சனை தீர முடியாம உட்கார்ந்துருக்கலாம். நான் சொல்றேன், அந்த பெரிய பிரச்சனைக்கு எளிய முறையில தீர்வை கொண்டு வருகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தை, கரங்களை தட்டி மறுபடியும் வார்த்தைக்காக சோத்திரம் பண்ணுவோம். அதனாலதான் 100க்கு 10 சொல்றான், ஆண்டவரே நீ வந்தா எவ்வளவு வல்லமம் இருக்குதோ அதே வல்லமம் உங்களுடைய வார்த்தையில இருக்குது. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன், ஏனென்றால் அவனுக்கு தெரியுது நான் ஒருத்தனை போடான்னா போனா போறான், வாடான்னா வாடான், நான் வாயை திறந்து சொன்னவனே காரியம் நடக்குது. என் வார்த்தையில இவ்வளவு வல்லமம் இருக்குதே,
ஜீவன் உள்ள தேவனே இன்னைக்கு மனுஷனா இறங்கி வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. இவருடைய வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்கும். ஆகவே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே. ஏனென்றால் யோசித்து பார்க்கிறேன், நூற்றுக்கு அதிபதியா இருக்கிறான். இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு கீழே எத்தனை டாக்டர் இவனுக்கு தெரியும். அத்தனை டாக்டர் கூட்டம் வைத்தியம் பார்த்திருப்பான், ஆனாலும் சுகம் அடையல. அதனாலதான் இயேசு நடத்துல ஓடி வந்து என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமா வியாதியா இருக்கிறான் அப்படின்றான். அப்புறம் சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றான், வியாதியா இருக்கிறான், நீர் வந்தா பரவாயில்ல, ஆனா நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் அவ்வளவு பரிசுத்தவன் அல்ல, அதுக்காக உம்மட்ட நன்மை நான் வாங்காம போயிட முடியாது, ஒரு வார்த்தை மாத்திரம் எனக்கு கொடுத்து அனுப்புங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நூற்றுக்கு அதிபதிக்கு கீழே இருந்த அவனுக்கு தெரிஞ்ச அத்தனை டாக்டரும் கொடுக்க முடியாத ஒரு தீர்வை நீ போகலாம், உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆகக்கடவுன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை போய் தீர்த்திருச்சுங்க. எத்தனை பேர் தீர்த்துச்சுன்றீங்க? இன்றைக்கு நமக்கு எதிராக இருக்கிற பிரச்சனையை தீர்க்கும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது என்ன வேணா இருக்கட்டும், கீழ்படியாத பிள்ளைகளுடைய குணமா இருக்கலாம், கீழ்படியாத கணவன் மனைவி இருக்கிறார்களா, அல்லது மற்ற எது வேணா இருக்கலாம், தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு தீர்வை கொடுப்பதற்கு தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் உள்ள அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி கத்திர சோத்திரம் பண்ணுவீங்க? இந்த காணொலி மூலமாய் இதை கேட்டுக் கொண்டிருப்பீர்களானால் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் தீர்வை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், எப்பேற்பட்ட வியாதியா இருக்கட்டும், எப்படிப்பட்ட மனுஷனை நீங்க பார்த்து வந்திருந்தாலும் முடியலேன்னு உட்கார்ந்துருக்கிற பிரச்சனையின் மத்தியில அந்த பிரச்சனை தீர்வதற்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை கண்டுபிடித்து அதை தியானிப்பீர்களானால், யோசிப்பீர்களானால், அதை அனுப்புவீர்களானால் நிச்சயமா மனுஷன் தீர்க்க முடியாத ஒரு பெரிய தீர்வை தேவனுடைய வார்த்தை கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஒரு வார்த்தை சொன்னேன், டாக்டர் மாத்திரமல்ல அரசாங்கத்தாலேயே தீர்க்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கிறதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஏதோ கதையா சொல்லல, வேதத்தை தியானித்து அதை யோசித்து சம்பவத்தோட தான் வந்து நிக்கிறேன். அரசாங்கத்தாலேயே தீர்க்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனை வாசிப்போம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம், ரெண்டு ராஜாக்கள் ஆறு பக்கம், பழைய ஏற்பாட்டு 474, ரெண்டு ராஜாக்கள் 6:24 நான் வாசிக்கிறேன். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவிலே முற்றுகை போட்டான். அதனாலே சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும், புறாக்களுக்கு போடுகிற காற்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும், காப்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும், அதுக்கு மேல ஒரு கழுதத்தில 80 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முட்டிக்க போட்டார்கள். அந்த அளவுக்கு பஞ்சம் ஆயிடுச்சு. இப்போ இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரி அவளை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய ஆண்டவனே ரட்சியும் என்றான். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம், களஞ்சியத்தில் இருந்தா ஆலையில் இருந்தா என்று சொல்லி, ராஜா பின்னையும் அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரியனை நோக்கி உன் மகனை எனக்கு தா, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்று என்றாள். கவனிங்க, பஞ்சம் தலைவிரிச்சாலுது. இது மத்தியில் ரெண்டு பொம்பளைங்க சமாச்சாரத்தை பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சத்தின் மத்தியில் அந்த கொஞ்சம் காசு போட்டு கூட கழுதத்தில் வாங்குறதுக்கும் அந்த பயரை வாங்கி திங்கிறதுக்கும் காசு இல்லாமல் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடிக்கொண்டிருக்கிறது. அப்புறம் ரெண்டு பெண்கள் பேசிக்கிறாங்க, பஞ்சம் ஆயிடுச்சு, சாக போகிறோம், நீ வாழ வழி இல்லை, ஒன்று செய்ய சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு உன் பிள்ளையுடைய தலைய எனக்கு தா, நாளைக்கு என் பிள்ளையுடைய தலைய உனக்கு தரேன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பொருத்தனை பண்ணிக்கிட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தி கொடுத்து ஒருத்தி மண்டைய தின்னாச்சு. இப்போ இன்னொருத்தி பிள்ளைய கேட்டால் என்ன செய்ய மாட்டாளாம், தரமாட்டா. அப்பொழுதுதான் ராஜா அந்த பஞ்சாயத்து போது, ராஜாவே பஞ்சத்தை பாருங்க, இப்படி உச்சத்தில் நிற்கிறது, நேற்று நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு காரியத்தை பொருத்தனை பண்ணிக்கிட்டோம், இப்போ நான் அதுக்கு சரின்ட்டேன், ஆனால் இப்போ அவ பிள்ளைய தரமாட்டா, இதை எனக்கு ஒரு தீர்வை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன தீர்வு கேட்கிறான்னா, ஒன்று அவ பிள்ளை எனக்கு தர சொல்லுங்க, அல்லது இந்த பஞ்சத்திலிருந்து என்னைய விடுதலையாக்குங்க, காப்பாத்துங்க, ரச்சிங்க அப்படின்றான். அப்பதான் ராஜா சொல்றான், கர்த்தர் உன்னை ரச்சிக்காதிருந்தால் நான் உன்னை, நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுக்கணும், இவ பிரச்சனைக்கு தேசத்தின் ராஜாவே என்ன செய்ய முடியல, பிரச்சனை தீர்த்து வைக்க முடியல.
ஒண்ணு அவ பிள்ளைய வாங்கி கொடுக்கணும், அது ராஜா செய்ய முடியாத செய்யக்கூடாது, அல்லது இவளுடைய பஞ்சத்துக்கு வழி சொல்லணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை ராஜாவுக்கு ஏற்படுகிறது. ராஜாவே ரொம்ப சோர்ந்து போன்ற பிரச்சனைக்கு முடிவை ராஜானால கொடுக்க முடியல. ஏனென்றால் ராஜாவே அதே பிரச்சனை தான் உட்கார்ந்துருக்கான். எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு? இந்த அம்மா என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லுங்க, இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க, ஒன்னும் அவ தலைய அவ பிள்ளை தலைய வாங்கித்தாங்க அல்லது இந்த பஞ்சத்திலிருந்து ரச்சிங்கன்னு சொல்லும் போது ராஜா ஒரு காரியத்தை அங்க செய்யறான் பாருங்க. நான் வாசிக்கிறேன் 30. அந்த ஸ்திரியின் வார்த்தைகளை ராஜா கேட்ட உடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். டென்ஷன் அப்படியே என்ன பண்றது தெரியாம வஸ்திரத்தை கோபத்தை கிழிச்சான் பாருங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் ரட்டு உடுத்தி இருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். ரட்டு என்பது துக்கத்தை வெளிப்படுத்தும்படி சாக்கு துணி எடுத்து தனக்குள்ள கட்டி கொள்ளுவாங்க. அதுக்கு ஆதார வசனம் நிறைய காண்பிக்க முடியும். ஆதியாகமம் 37:34 யாக்கூபு அது மாதிரி ரெட்டு உடுத்துவாரு, துக்கத்தை வெளிப்படுத்துவாரு. அதே போல 2 சாமுவேல் 3:31 அங்க ஒரு மனிதன் துக்கத்தை வெளிப்படுத்தும்படி அந்த சாக்கு துணியை போத்துடுவாங்க பாருங்க. இப்ப ராஜா கிழிக்கும் போது, நல்லா கவனிங்க, ராஜா கிழிக்கும் போது அங்க என்ன நடக்குதுன்னா அங்க உள்ள இருக்கிற ரெட்டு அந்த சாக்கு துணி தெரியுது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ராஜாவே இந்த பிரச்சனையில தான் எதுவுமே புரியுது உங்களுக்கு. அப்போ ராஜா கூட மக்களுக்கு பிரச்சனையை தீர்க்க முடியலன்றது வேற, இவனுக்கே அந்த பிரச்சனை இருக்கிறனாலதான் இன்னைக்கு எல்லாரும் மாஸ்க் போட்டது போல ராஜா கூட அது வந்து யார் செய்வாங்கன்னா ரொம்ப துக்கத்தில் இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, வாழ முடியாதவங்க, வேதனையின் உச்சக்கடத்தில் இருக்கிறவங்க தான் அந்த சாக்கு துணியை கட்டுவாங்களாம். அப்ப ராஜா இதை கட்டியிருக்கிறாருன்னா அவருடைய வாழ்க்கைக்கே அவருக்கு தீர்வு தெரியல. அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு பஞ்சம், இதை பார்த்தவொடனே மக்கள்லாம் மிரண்டாங்க. ராஜா முத கொண்டு ரெட்டு குடிச்சிருக்கானு சொல்லிட்டு அதுக்கு பிறகு இவங்களால ஒன்றும் செய்ய முடியல, இந்த அம்மா போய் கேட்க முடியல. ஏனென்றால் ராஜாவே என்னெல்லாம் இருக்கிறாரு, பிரச்சனை தான் இருக்கிறாரு. இந்த அம்மா பிரச்சனைக்கு தான் போயிருக்கிறாங்க. பிரச்சனைக்கு வழி சொல்லி ராஜாட்ட கேட்டா ராஜா கிழிச்சா, ராஜாவே பிரச்சனை தான் உட்கார்ந்து இருக்கிறது இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு பிறகு ராஜாட்ட போய் இந்த அம்மா கேட்க முடியல. ஏன்னா ராஜாவே அந்த நிலமையில தான் உட்கார்ந்துருக்காரு, பிரச்சனை தான் உட்கார்ந்துருக்காரு. அப்புறம் இவருக்கு கிட்ட தீர்வு சொல்ல போகிறது. இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஈசா கூட சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ராஜா முதற்கொண்டு அந்த பஞ்சத்துக்கு வழி தெரியாம மூட்டையை கட்டிட்டு ஓடுறான் பாருங்க. நல்லா கவனிக்கணும், ராஜா மக்களுக்கு தீர்வு கொடுக்கணும். இப்போ இவனுக்கே தீர்வு தெரியல, அப்புறம் மக்களுக்கு தீர்வு கொடுக்கறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நல்லா கவனிங்க, தேவன் அங்கே ஒரு பெரிய தீர்வை கொண்டு வந்தார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கத்திரை சோத்திரம் பண்ணுவோம். ராஜாவால பிரச்சனை தீர்க்க முடியல, இந்த அம்மாவுக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியல, இந்த அம்மா கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, திறந்து காமிச்சாரு அடி சண்டாளி நானே பிரச்சனை உட்கார்ந்துருக்கிறேன், நீ என்ன வந்து பாடுபடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு கிழிச்சு காமிக்கிறாரு. உள்ள பார்த்தா ரெட்டு கொடுத்திருக்கிறாரு. அதை பார்த்தனே ஆகா, ராஜாவே பெரிய துக்கத்துல தான் இருக்கிறாரு, நிச்சயமா ஏன் துக்கத்துக்கு வழி சொல்லவே முடியாதுன்னு போயிட்டாரு. ஆனா அப்படிப்பட்ட நேரத்துல தேவன் தம்முடைய தீர்க்க தரிசியாகி எலியாவை கொண்டு கத்திர வார்த்தை அனுப்புகிறார். சொல்றீங்க இப்போ 2 சாமுவேல் 7:1 அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ராஜாவால பிரச்சனை தீர்க்க முடியல, இப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? எலிசா சொல்றான் பாருங்க, அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலில் ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று யார் சொல்றாங்க? கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென்றீங்க? ஒரு ஒரு துளி அரிசிக்கோ கோதுமைக்கோ வழியே இல்லாதனாலதான் பிள்ளை வெட்டி திங்கிறாங்க. கழுது தலைவங்க கூட காசு இல்லாம பிள்ளை தலையை வெட்டி திங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனை ராஜாட்ட போனா அவரால் தீர்க்க முடியல. அப்படி தீர்க்க முடியாத பிரச்சனை நிமித்தத்தில் தேவன் தம்முடைய வார்த்தையை பிரச்சனையை தீர்ப்பதற்காக கர்த்தர் அனுப்புகிறார். எத்தனை பேர் கரங்களை தட்டி புரிஞ்சவங்க வார்த்தைக்காண்டி செலுத்துவீங்க? புரியுதா உங்களுக்கு? ஆமென். ராஜாவே தீர்க்க முடியல, ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் தம்முடைய வார்த்தை அனுப்புறாரு. பாருங்க என்ன சொல்றாருன்னா, ராஜாவால பிரச்சனை தீர்க்க முடியலன்னு ஸ்தம்பிச்சு உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, இப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஆமென். நமக்கு இதுதாங்க,
ராஜானா சாதாரண மனுஷன் கிடையாது, அத்தனை நாடுகளுக்கும் இவன் அதிபதியா இருக்கிறான், அவ்வளவு பெரிய மனுஷன், அவனாலே தீர்க்க முடியல. ஆனால் அப்படி தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு தான் தீர்க்கும்படி தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்புறாரு. எத்தனை பேர் வார்த்தைகள் நன்றி செலுத்துறீங்க? அப்படி தீர்க்க முடியாத பிரச்சனையை தீர்க்க வல்லமை உள்ளதாய் தேவனுடைய வார்த்தை இருக்கிறபடினால் அந்த வார்த்தையை இரவும் பகலும் உங்களை என்னை தியானிக்க சொல்றாரு. எத்தனை இப்ப எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம்ன்றீங்க? இதுக்கு தாங்க சொல்றாரு, இதுக்கு தான் வார்த்தையை தியானிக்க சொல்றாரு. ஏன்னு கேட்டா தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு தீர்வை தேவனுடைய வார்த்தை நிச்சயமாய் கொண்டு வரும். தீர்க்க முடியாத வியாதிக்கு ஒரு தீர்வை நிச்சயமா தேவனுடைய வார்த்தை கொண்டு வரும். தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தேவனுடைய வார்த்தை நிச்சயமாய் கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். மனுஷனுடைய நினைவு எப்படியோ, நினைவு தேவனுடைய வார்த்தையா இருந்தால் நிச்சயமா அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறதா இருக்கிறது. உங்களுக்கு இருக்கிற காரியங்களை யாருனாலும் தீர்க்க முடியாம இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தை நிச்சயமா ஒரு தீர்வை எத்தனை பேர் கொண்டு வரும்ன்றீங்க. அது என்ன பிரச்சனை வேணா இருக்கலாம், என்ன காரியங்கள் வேணா இருக்கலாம், என்ன சூழ்நிலையா இருக்கலாம், எல்லா சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி அதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வந்து உங்களுக்கு பதில் கொடுக்கிறது, உங்களை வாழ வைக்கிறது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. ஆகவேதான் கர்த்தர் சொல்றாரு, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாகன்றார். ஏன்னு கேட்டா கர்த்தருக்கு தெரியும், இதுதான் பிரச்சனையை தீர்க்கும், இதுதான் வியாதியை மாற்றும், இதுதான் எதிராளியை அடித்து போடும், இதுதான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். யோசுவாவே நீ போய் பெரிய பலசாலி நினைச்சிடாத, நீ செய்ய முடியாத எத்தனையோ காரியங்கள் இருக்குது, அதெல்லாம் செய்து முடிக்கணும்னா இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆட்கள் யோசுவா, 31 ராஜாக்கள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நீ சமாளிக்கவே முடியாது, ஆனா நீ தான் சமாளிக்கணும். முடியாதுப்பா, ஆனா நீ தான் சமாளிக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா வார்த்தையை கொண்டு. நீ வார்த்தையில தியானம் மாறு, உள்ள போ, நான் உனக்கு ஒப்பு கொடுப்பேன். எத்தனை பேர் ஆமீன் கரங்களை உயர்த்தி, உங்களுக்கு எதிரா என்ன இருந்தாலும் சரி கர்த்தர் உங்க காலடியில மிதிபடும்படி கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். எப்போ? இரவும் பகலும் இதை தியானிக்கும் போது, இதை தியானித்துக் கொண்டிருக்கும் போது, இதை விசுவாசிக்கும் போது, இதை வாழ்க்கையில நிறைவேறும் என்று சொல்லும் போது நிச்சயமா இன்னைக்கு மலை போன்றிருக்கிற பிரச்சனைகள் நாளைக்கு உங்க காலுக்குள்ள வந்து மிதிச்சு அதை தவிடுபடி ஆக்கிற அளவுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்க வல்லமையா இருக்கிறார். அது என்ன வேணா இருக்கலாம், அது யார் தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்கலாம், தேவனுடைய வார்த்தையின் மேல் தியானமா இருக்கிற மனுஷனுக்கு அது கட்டுப்பட்டு தான் ஆகணும், கீழ்பட்டு தான் ஆகணும். ஏன்னா அது உங்களுடைய பலம் அல்ல, தேவனுடைய வார்த்தை அவ்வளவு வல்லமையும் ஜீவனும் உள்ளதா இருக்கிறது. அங்க பாருங்க, அதுக்கு பிறகு அப்பொழுது, இப்ப 2வது வசனம், அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய். எலிசா சொல்றான் பாருங்க, நீ இப்படி கேட்டில, அதுக்காக அது நடக்கும், நிச்சயமா அதை உன் கண்களினால் காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். அதுக்கு பிறகு குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசல் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன என்று சொல்லி சீரியருடைய ராணுவத்துக்குள்ள போறாங்க பாருங்க. ஏன்னு கேட்டா தேசமே பஞ்சத்தில் நடக்கிறது, ராஜாவே இந்த பிரச்சனைக்கு வழி தெரியாம இருக்கிறாரு, மக்களுக்கு வழி சொல்ல முடியல, அவருக்கும் வழி சொல்ல முடியல, இதுல நமக்கு எங்க பிச்சை போட போறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஒளிமுக வாசல்ல உட்கார்ந்து இருந்த 4 பேரு எங்க போறாங்கன்னா சீரியர் ராணுவத்துக்குள்ள போறாங்க. ஏன்னு கேட்டா இங்க இருந்து சாகிறத காட்டிலும் அவங்கிட்ட போவோம், ஏதாவது கிடைச்சாலும் கிடைக்கும், இல்லாட்டா எப்படி சாவு இருக்குது, அவன் அங்கவே செத்துன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனா தேவன் அங்க ஒரு பெரிய அற்புதத்தை செய்து வச்சிருக்கிறாரு. எத்தனை சொல்றீங்க? அத இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கல, யாரு பார்த்தானா, இந்த 4 குஷ்டரோகி தான் பாக்குறாங்க. அங்க பாருங்க 6வது வசனம், ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா ராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக சம்பளத்து கூட்டி வந்திருக்கிறான் என்று சொல்லி இருட்டோட எழுந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாய் விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். நம்ம பாசல சொன்ன போனா
தப்பு சம்படா துண்டக்கணா துணிய கணன் ஓடுறது. ஏன் கேட்டா தேவன் தம்முடைய வார்த்தை நிறைவேற்றும்படி, ஆமென் சொல்றீங்க, எலிசா சொன்ன அந்த வார்த்தை நிறைவேற்றும்படி அங்க பெரிய இறைச்சலை உண்டு பண்ணி அவங்கள பயமுறுத்தி என்ன வந்துட்டா, இஸ்ரேல் ஜனங்கள் தான் போய் சம்பளத்துக்கு ஆளை கூட்டி வந்துட்டாங்க, நம்மள கொல்ல வந்துட்டாங்க, ஈர்த்தியனும் ஏத்தியனும் இவனும் சேர்ந்து நம்மளை கொல்ல வந்துட்டாங்க, அதான் பெரிய படையின் சவுண்ட் கேட்க சொல்லிட்டு இவங்கெல்லாம் நைட்டோட நைட்ட காலி பண்ணி போயிட்டாங்க. அது இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தெரியல, இந்த நான் குஷ்டரோகிகளுக்கும் தெரியல, தற்செயலா உள்ளவை பார்த்தா உள்ள யாருமே இல்ல, எல்லாமே அங்க இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப 8வது வசனம், அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்கு பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரத்தையும் எடுத்து கொண்டு போய் ஒழித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்கு பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒழித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நன்றியுள்ள மனசுங்க பாருங்க. என்னென்றால் பெரிய பாளையம், பெரிய கூட்டமே அங்க வந்து பாளையம் இறங்கி இருக்குது. இப்ப அங்க ஒரு ஜன கூட இல்ல, ஒரு கூடாரத்துக்குள்ள இல்ல, பார்த்தா எல்லா கூடாரத்துக்குள்ள ஆள் இல்ல. உடனே பார்த்தாங்க இவங்க, இனி நம்மளா எடுத்து சாப்பிடுறது நியாயமே இல்ல, இது வரைக்கும் நமக்கு சோறு போட்டாங்கல்ல. கர்த்தர் இப்படி உள்ளத்துல ஏவுறாரு பாருங்க, இது வரைக்கும் அந்த ஒளிமுகல வாசல்ல உட்கார்ந்து இருக்கும் போது நமக்கு சோறு போட்டாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு போய் இத அறிவிப்போம் சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிப்பதற்காக கூடாரத்துக்கு ஓடி வர்றாங்க பாருங்க. இப்போ 10வது வசனம், அப்படியே அவர்கள் வந்து பட்டணவாசல் காவலனை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியன் பாளையத்துக்கு போய் வந்தோம், அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை, கட்டியிருக்கிற குதிரைகளும் கட்டியிருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரமாய் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் வாசல் காக்கிறவர்களை கூப்பிட்டான், அவர்கள் உள்ளே போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு 4 பேரும் போய் அங்க இருக்கிற வாசல் காவ காக்கிறவன் சொல்றாங்க, அந்த காவ காங்கிற போய் ராஜாட சொல்றாங்க. அதுக்கு பிறகுதான் ராஜா எலும்பி வந்து பார்த்தா ஒரு சனக்காடு இல்ல. நல்லா கவனிங்க, ராஜா தீர்க்க முடியாத பஞ்சத்தை கர்த்தர் ஒரு நாள் ராத்திரியில தீர்த்து முடித்தார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? நல்லா கவனிங்க, ராஜாவாலேயே இதுக்கு தீர்வு சொல்ல முடியல, இதுக்கு ஒரு வழி சொல்ல முடியல. ஏனென்றால் இவனுக்கே பெரிய பிரச்சனை, இவனுக்கே வழி இல்லாம போச்சு, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். நானே எனக்கு எதுவுமே இல்லை, இந்த பாத்துக்க உங்களை போலதான் நானும் துக்கத்துல இருக்கிறேன்றதை காண்பிக்க ரெட்டுடித்து காண்பிக்கிறது மாத்திரமல்ல, இவனுக்கு இந்த வழி இல்லாம கிடக்குறான் ராஜா முத கொண்டு. அப்படிப்பட்ட தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு தீர்த்து முடித்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எலிசா சொன்னபடியே நடக்குது, சம்பவம் நடக்குது. நீ வாசிக்க நேரம் டைம் ஆகிட்டே இருக்குது. இப்போ அடுத்து 15-16 மட்டும் வாசித்து முடிச்சிருவோம். அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரியர் தீவிரித்து ஓடுகையில் அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டுகளாலும் தட்டுமுட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிப்போம், கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாற்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. எல்லாம் சொல்ல விற்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே, கர்த்தருடைய வார்த்தையின்படியே. நான் யோசித்து பாக்குறேன், அந்த தலையை விட்டு தின்ன பொம்பளை நினைச்சிருப்பா, அடன் என் பிள்ளைய கொண்டு விட்டேனே, அவள் மாத்திரம் நீ பத்திரமா இருக்கிறாளே, கொஞ்சம் பொறுத்திருந்தா நம்ம பிள்ளையும் காப்பாத்திருக்கலாமேன்னு யோசிச்சிருப்பா பாருங்க. அந்த அளவுக்கு தேவன் ஒரு நாள் ராத்திரியில எத்தனை பேர் கர்த்தர் அற்புதங்களை செய்வார்ன்றீங்க, எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை உங்களுக்காக நிறைவேறும்ன்றீங்க. அது எவ்வளவு பெரிய மனசனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், தேவனுடைய வார்த்தைக்கு முன்னாடி பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. பெரிய மனுஷன் ஒண்ணும் இல்லை, இல்லைங்க. நான் அவங்கள பார்த்துட்டு அவங்கள சந்திச்சு வந்திருக்கிறேன், இவங்கெல்லாம் வச்சு இந்த காரியத்தை முயற்சி பண்ணிருக்கிறேன், கிடைக்கல நடக்கல அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறீங்களா? பரவாயில்ல, அப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்க்க வல்லமை உள்ளது தேவனுடைய வார்த்தை. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, இரவும் பகலும் இதை புரியுதுன்றீங்க. இப்ப டாக்டர்ஸ்களால் தீர்க்க முடியாத பிரச்சனையை தேவனுடைய வார்த்தை தீர்த்தது. அரசாங்கத்தினால் ராஜா முதற்கொண்டு அதிபதிகள் முதற்கொண்டு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை கர்த்தர் ஒரு நாள் ராத்திரியில தீர்த்து
முடித்தார். எத்தனை பேர் அந்த கர்த்தர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறான்றீங்க? நான் சொல்றேன், உங்களுக்கும் எது வேணா பெருசா பிரச்சனை போல தீர்க்க முடியாத மலை போல இருக்கலாம், ஆனா எல்லா பிரச்சனையும் முறியடிக்கக்கூடிய பெரிய ஆற்றல், ஜீவன், வல்லமை இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க வார்த்தையில தியானமா இருக்கும் போது பெரிய ராஜாவால தீர்க்க முடியாத பிரச்சனைய கர்த்தர் சாதாரண மனுஷனை கொண்டு தீர்த்து முடிச்சிருவாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ராஜாவாலே தீர்க்க முடியல, ராஜா இவங்களுக்கும் தீர்க்க முடியல பிரச்சனைய. அப்படிப்பட்ட பிரச்சனைய நான்கு குஷ்டரோகிகள், எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்றாங்க பாருங்க, அந்த வார்த்தைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு வார்த்தை, 9வது வசனம், 7:9. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல், இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு அதை அறிவிப்போம் வாருங்கள் சொல்லி 4 பேர் ஓடியாடுறாங்க பாருங்க. பயந்து கொண்டிருந்த ராஜா, பிரச்சனையை தீர்க்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த ராஜாவுக்கு தேவன் யார கொண்டு செய்யறாரு பாருங்க. அதனாலதான் இந்த பூமியில மனுஷனுடைய தயவோட ரொம்ப முக்கியமா இருக்குது. நம்ம யாரு சரியில்லை, யாரு நல்லா இல்லை, யாரு வேணும் நினைக்கிறோமோ அவங்களை கொண்டு தான் கர்த்தர் காரியங்களை செய்யறாரு. நம்ம நம்பி இந்த ராஜா செஞ்சிருவார், இவர் செஞ்சிருவார், இவர் செஞ்சிருவார் நம்ம நினைப்போம். ஆனா அவர் வந்து எவரையும் எவரை கொண்டு மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறபடினால், நீங்க நம்புகிற மனுஷன் ஒருவேளை முடியலன்னு சொல்லியிருந்தா, நீங்க நம்ப தகுதி இல்லாத மனுஷனை கொண்டு, எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு, கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஏன் அப்படி செய்யறாரு, நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷனுக்கு அவர் அப்படித்தான் செய்வாரு. ஏன்னு கேட்டா, நம்ம நம்பின மனுஷன் நமக்கு ஒரு தீர்வை கொண்டு வந்தான்னா அந்த மனுஷன் செஞ்சான்னு சொல்லிடுவோம். அதனாலதான் நீங்க நம்பாத, தகுதி இல்லாத, இவனால முடியாதுன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அவனை வச்சுதான் கர்த்தர், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க, செய்ய வல்லமையுள்ளவரா இருக்கிறார். இது அந்த மனுஷன் செய்ததல்ல, நீங்க சொல்லலாம் சாதாரண மனுஷன், இது அவன் செய்யல, எனக்காக தேவனுடைய வார்த்தை இந்த காரியத்தை செய்திருக்கிறது அப்படின்னு சொல்ல நீங்க ஒத்துக்கொண்டு இன்னமும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி, இன்னமும் நல்ல வெற்றிகளை நீங்கள் பெறும்படிதான் கர்த்தர் ராஜாவால தீக்க முடியாத ஒரு பெரிய வேலையை தம்முடைய வார்த்தையை கொண்டு சாதாரண மனுஷனை வச்சு செஞ்சு முடிக்கிறாரு. நிச்சயமா இன்றைக்கும் அதே கர்த்தர் உண்மையிலவரா இருக்கிறார். பெரிய டாக்டர்னால தீக்க முடியலங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, ஆனா சாதாரணமா ரெண்டு வார்த்தையை சொல்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போவாங்க, அதை கொண்டு கர்த்தர் எதை பிராமின்னு சொல்றீங்க. ஆகவே அன்றைக்கு இஸ்ரவ ஜனங்களுக்கு செய்த அதே தேவன் யோசுவாவுக்கு அதான் கட்டுக் கொடுக்குறாரு. யோசுவாவே, இரவும் பகல் இதே தியானித்துக் கொண்டிருப்பாயாக. ஏன்னு கேட்டா, ராஜா தீர்க்க முடியாத பிரச்சனை இந்த வார்த்தையை தீர்க்கும். ஆகவே நீ வேறதையும் யோசிக்காத, வேறதையும் கற்பனை செய்யாத, வேற யாரையும் சார்ந்துடாத, நீ இந்த வார்த்தையில மாத்திரம் தியானமாறு, நான் காரியத்தை செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருப்பேன், எல்லாம் ஒப்பு கொடுக்கப்படும், எல்லாம் மடங்கடிக்கப்படும், எல்லாம் வீழ்ந்து போகும், நீ தேசத்தை சுதந்திரிச்சு கொண்டே இருப்ப, நீ போய் தேசத்தை பங்கிடுவ, வெற்றி பெறுவ, மோசே செய்ய முடியாத ஒரு பெரிய வேலையை யோசுவாவை நீ செய்து முடிப்ப. அப்படி முடிக்கணும்னா ஒன்னு செய்ய, இரவும் பகலும் இதை, எத்தனை பேர் இந்த வார்த்தை நமக்காக இன்னைக்கு வேலை செய்யும்ன்றீங்க? நிச்சயமா வேலை செய்யும். கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் அப்படியே நிறைவேறும். நிச்சயமா நல்ல வெற்றிகளை காணலாம். இன்றைக்கும் இந்த வார்த்தை வல்லமையும் ஜீவனம் உள்ளதா இருக்கிறது. அன்றைக்கு அவங்களுக்கு நடந்துச்சுங்க, இன்னைக்கு நமக்கு பவர் குறைஞ்சிருச்சுங்க? இல்லை இல்லை இல்லை, அன்னைக்கு என்ன வல்லமையோட இருந்துச்சோ அதே வல்லமை இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ள உட்கார்ந்துருக்கும் போது அங்க எப்படி எலிசாவுடைய வார்த்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் ராத்திரில குதிரை சத்தத்தையும் பெரிய பயங்கரமான சத்தத்தையும் கேட்டு விரட்டி அடிச்சாரோ, அதே போல நீங்க வார்த்தையை தியானிச்சு வீட்டில் படுத்திருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்கு எதிரடியா இருக்கிற எல்லா சக்திகளுக்கும் பயத்தை உண்டு பண்ணும்படி கர்த்தர் ராத்திரில பலமாய் கிரியை செய்ய வல்லமல்லவரா இருக்கு. ஏன் ஏன் செய்யறாரு? உங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தையை நிறைவேற்றணும். அவங்களுக்கு தான் பேசிக்கிறேன், தேவனுடைய வார்த்தை எனக்கு செய்யும் அப்படி விசுவாசிச்சிங்கன்னா அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படி அவர் செஞ்சுதான் ஆகணும். ராஜா ஈத்தாப்புல இருக்கிற பிரச்சனைக்கு அவர் முடிவை கொண்டு வந்துதான் ஆகணும். ஏனென்றால் அப்படிப்பட்ட பிரச்சனையை தீர்க்கிற வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குது. அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படி அவர், நீங்க தூங்கின பிறகு அவர் தூங்காம வேலை செய்யறாரு. ஏன்னு கேட்டா உங்களுக்குள்ள வார்த்தை இருக்குது பாத்தீங்களா, அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படி. உங்க தூக்கத்தை உங்களை நல்லா தூங்க வச்சு அவர் தூக்கத்தை கெடுத்து, அவர் தூக்கத்தை கெடுக்கிறது மாத்திரமல்ல உங்க எதிராளி தூக்கத்தையும் கெடுத்து,
அது பிசாசா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், மனுஷனா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், எவனாலையும் தீக்க முடியாத பிரச்சனையா இருக்கலாம். அந்த பிரச்சனையை தீப்பதற்கு கர்த்தர் தூங்காம எத்தனை வேலை செய்யறாருன்றீங்க. இஸ்ரவேலை காக்கிற தேவன், அவர் காக்கிறவர் மாத்திரமல்ல, இங்க காத்து கொண்டு இருப்பாரு. இஸ்ரவேலை இங்க காத்து கொண்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் ராத்திரியில் என்ன பண்றாரு, சத்தத்தை எழுப்ப பண்றாரு. அந்த சத்தத்தை கேட்டுதான் ஓடுறாங்க எல்லாரும், சீரியர் படையெடு ஓடுறாங்க பாருங்க தெரிச்சு. அது சொல்றேன், அதே போல உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனை ஓடும், பிரச்சனைகள் தீரும், நிச்சயமா எல்லாம் மாறும், நல் வாழ்வை சுதந்திரிப்பீர்கள், நல்ல வெற்றியை பெறுவீர்கள். இதற்குத்தான் கத்த சொல்றாரு, இரவும் பகலும் இதிலே தியானமாயிருங்கள். நிச்சயமா யாருனாலையும் தீர்க்க முடியாத பிரச்சனையும் நிச்சயமா வார்த்தை தீர்க்கும். நான் கடைசியா சொல்லி முடிச்சிடறேன், ராஜா முதற்கொண்டு தீர்க்க முடியாத பிரச்சனைய ராத்திரில வார்த்தை தீர்த்து முடிச்சிருச்சு. அதே வார்த்தை தான் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. அதே ஒரு தீர்வை உங்களுக்கு கொண்டு வரும்படி, அப்படிப்பட்ட நல்ல வெற்றிகளை ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்திரிக்கும்படி தான் தேவன் இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறாரு. ஆகவே யோசுவாவை போல, எலிசாவுடைய வார்த்தை வந்தது போல, நீங்களும் வார்த்தையை பெற்றுக்கொண்டு தியானமா இருங்க, விசுவாசமா இருங்க, நல்ல வெற்றிகளை பெறுங்க, நன்றாயிருப்பீர்கள். ஆமென். எல்லா எலிமினி ஜெயம் எடுப்போம் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்போம் இயேசு நாமத்தில், தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே, ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே இந்த மாலை வேளையில் மறுபடியும் நாங்கள் ரொம்ப நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜன கத்திர கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு அஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே, மனுஷனால் தீர்க்கப்பட முடியாத பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கறது உடைய வார்த்தையா இருக்கிறது ஆண்டவரே. அரசாங்கத்தினால் தீர்க்கப்பட முடியாத பிரச்சனைக்கு ஆண்டவருடைய வார்த்தை அன்றைக்கு ஒரு தீர்வை கொண்டு வந்ததே ஆண்டவரே. அதே போல இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம், இதை காணலின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலையும் இருக்கிறவருடைய வாழ்க்கையிலையும் தீராத பிரச்சனை இருக்குமானால் தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு அதை தீர்க்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அதை தீர்க்கும் என்று சொல்லியே நாங்கள் இந்த வார்த்தையை அனுப்புகிறோம் கர்த்தாவே. இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ நல்ல வெற்றி பெறுவாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்து, இவருக்கு எதிரடியா இருந்த அத்தனை ராஜாக்களையும் கர்த்தர் முறியடித்து நல்ல வெற்றிகளை யோசுவாவை காண செய்தீரே. அதே போல கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை வேளை எங்களுக்கும் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க. நிச்சயமா நாங்கள் இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு எங்களுக்கு எதிரடியா இருக்கிற அத்தனை காரியங்களை முறியடித்து எல்லாவற்றையும் ஜெயம் பெற்று நல்ல வாழ்வு வாழும்படி நல்ல தேவன் எங்களோடு இருந்து உங்க வார்த்தை நிறைவேற்றி என்பதை விசுவாசித்து வார்த்தை நிறைவேற்றுற உமக்கே எல்லா மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழு என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்புக்கு சந்தோஷம் சமாதானமும் இன்றைக்கும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடி கொடுத்து நிறைவு செய்வோம். ஆத்மாமே என் முழு உள்ளமே ஆண்டவரே ஸ்தோத்ரி. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்புமை காதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்புமை காதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. அன்புள்ள தேவன் மனிதனாய் வந்து உனக்காக ஜீவனை கொடுத்தாரே. அன்புள்ள தேவன் மனிதனாய் வந்து உனக்காக ஜீவனை கொடுத்தாரே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்புவை காதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. அவர்
அவர் செய்த சகல உபகாரங்களை எண்ணி என்றென்று வாழ்வில் ஸ்தோத்திரம் செய். அவர் செய்த சகல உபகாரங்களை எண்ணி என்றென்று வாழ்வினில் ஸ்தோத்திரம் செய். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை காதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை காதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. ஹல்லேலூயா. Hallelujah. 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 Hallelujah.